லாஸ்ட் ஃபோர் ட்ரேடிங் செஷன் மட்டும் நிஃப்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்ட்டி ஒரு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸும் டவுன் ஆயிருக்கு இன் டம்ர்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் பார்க்கும்போது நிஃப்டி ஃபோர் பர்செண்டேஜும் பேங்க் நிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜும் டவுன் ஆயிருக்கு இதுக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் காரணம் சொல்கிறாங்க பட் உண்மையான ரீசனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் ட்ரேடிங் கேரியரில் ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக மாறப்போகுது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி வால்யூம் ப்ரொஃபைலை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ வாட்ச் திஸ் வீடியோ ஆன் டில் த எண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் மார்க்கெட் பாலுக்கு நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் இஸ்ரேல் ஈரான் வார் செகண்ட் ஆக்சுவலி ஆல்ரெடி மார்க்கெட் ஓவர் வேலிருந்துச்சு ஆடிங் டு த ஃபயர் இஸ்ரேல் அண்ட் ஈரான் வார் டேடா பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபோர்த்து செல்லிங் பிரஸர் ஃப்ரம் எஃப்ஐஐ இப்படி எல்லா ட்ரேடரும் அவங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வியூ சொல்லிகிட்டே இருக்காங்க பட் நார்மல் ரிட்டெயிலர் ட்ரேடருக்கு இந்த எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு ஒரு கிளாரிட்டியா முடிவு எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் தான் இருக்க முடியும் இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம் நிறைய பைசாவை மார்க்கெட்ல இழப்போம் பட் நம்ம சேனல் ஆன உங்களுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மார்க்கெட்டை எப்படி ஸ்டடி பண்றது நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்ன்றதை டீட்டெயில் ஸ்டடி பண்ண போகிறோம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்னே ஒன்னே தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல்லைக்கனி प्लस् पड़कों லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ண மார்க்கெட் சைக்கிள் ஸ்டேஜ் மாஸ்டரி கோர்ஸோட கண்டினியூஸ் வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நிப்டி சாட் கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனில் லைவாக அனலைசிஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ ஒரு இன்ட்ராக்டிவ் வீடியோவாக இருக்கும் அது உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறதுக்கு உறுதியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் இன்னும் மார்க்கெட் சைக்கிள் மாஸ்டரி கோர்ஸ் வீடியோவை பார்க்கலன்னா மேலே கார்ட்லேயும் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் வீடியோவில் மார்க்கெட் சைக்கிளில் இருக்கிற ஃபோர் ஸ்டேஜஸ் பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும் இப்போ இந்த சாட்டை டென் செகண்டுக்கு அப்சர்வ் பண்ணுங்கள் சார்ட்டு எந்த ஸ்டேஜில் இருக்கின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களால் எக்ஸாக்டாக அந்த ஸ்டேஜை கண்டுபிடிக்கலனா பரவாயில்ல வாங்க நம்ம சார்ட்டா அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோ எண்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஆன்சர் சொல்கிறேன் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி போய் சார்ட்டா ஸ்டடி பண்ணலாம் இந்த சார்ட்டாக பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சு போச்சு பிரைஸ் ட்ரேடிங் அட் ஆல் டைம் ஹை அண்ட் அபோவ் டுவெண்ட்டி மூவிங் ஆவரேஜ் அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்ஐ அபோவ் சிக்ஸ்டி லெவலில் ட்ரெயினிங் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் த்ரீ டேஸாக வால்யூமும் அதிகமாக இருக்குது இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிராப் பண்ணலாம் இப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க

ஃபர்தராக ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ நான் சொன்ன வால்யூம் ப்ரொஃபைலை பற்றி டீடைல்தான் பார்க்கலாம் வால்யூம் பற்றி தெரியும்னா நம்மளுக்கு ஸ்டாக்ஸ்லாம் மும்மூர்த்திகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும் மும்மூர்த்திகளில் ஃபஸ்ட்டு பிரைஸ் செகண்ட் வால்யூம் ஃபைனலாக மொமெண்டம் இந்த மூணு கிரீட்டீரியா உங்களுக்கு மீட் ஆகலைன்னா நீங்கள் ட்ரேடிங் எடுக்கிறதுல யூஸ் இல்லை ப்ரைஸ் அண்ட் வால்யூம் ரெண்டு பேரும் ட்வின்ஸ் மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும் பிரைஸ் டவுன் ஆகும் போது வால்யூம் டவுன் ஆகணும் இது ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது கவனிக்க வேண்டியது பட் இதுவே ஆப்போசிட்டில் இருக்கும் டவுன் ட்ரெண்டில் அதை பற்றி நம்ம இந்த வீடியோ எண்டுக்குள்ளே பார்த்துடலாம் இப்போது இந்த சார்ட்டில் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் போகுது பட் வால்யூம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது இன்னும் அடிஷனல் நோட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பாட்டில் இங்க பையிங் பிரஷர் கிடையாது செல்லிங் நடந்திருக்கு இப்போ இந்த ஸ்பாட் அப்சர்வ் பண்ணுங்க இஸ் ஸ்மால் ரெட் கேண்டில் வித் ஹியூஜ் வால்யூம் கம்பேர்ட் டு லாஸ்ட் ஒன் மந்த் ட்ரேடிங் வால்யூம் அல்டிமேட் அந்த என்ன சொல்ல வருதுன்னா ப்ரைஸ் மூவிங் வித் அவுட் பையிங் ப்ரெஷர் டிமாண்டே இல்லாமல் இந்த ப்ரைஸ் மூவிங்கில் இருக்குது இப்போ இந்த பிரேக் அவுட் கேண்டில் நல்லா பாருங்கள் தேர் இஸ் ஏ புல்லுஸ் கேண்டில் வித் ஹை வால்யூம் இதுக்கு உண்டான ரீசனே நம்ம பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள் தேர் இஸ் ஷார்ட் செல்லர் அவங்களோட ஷார்டிங் பொசன் எடுத்திருக்காங்க தென் அவங்களோட ஸ்டாப்லஸாக மேலே செட் பண்ணியிருக்காங்க இது ஒரு சப்ளை ஜோனாக ஆக்ட் ஆகிருக்கு தென் இந்த க்ரீன் கேண்டில் அவங்களோட ஸ்டாப்லஸ் எல்லாம் ஹிட் அடித்து மேலே போயிடுச்சு ஸ்டாப் ஸ்டாப்லஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஹையர் வால்யூம் ஆஃப்டர் பிரேக் அவுட்க்கு அப்புறம் தேர் இஸ் இஸ் சம் பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்குது வால்யூம் டீசென்டாகவே இருந்திருக்கு ஃபைனலாக இந்த ஒரு பர்டிகுலர் ரெட் கேண்டில் ஒரு ரெட் சைன் கொடுத்துருக்கு சம்திங் கோயிங் டு ஹேப்பன் ஆப்போசிட் டு திஸ் கரண்ட் ட்ரெண்ட் இது வரைக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்க புதுசாக இந்த வீடியோ மூலியமா லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ஐஆம் லேர்னிங் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ டே ஃபார்வர்டில் போய் ஸ்டடி பண்ணலாம் அகைன் தேர் இஸ் ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் வித் ஹை வால்யூம் இது டெஸ்ட் யுவர் ஸ்கில் டைம் உங்களுக்கு ஒரு டென் செகண்ட்ஸ் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னோட நேமை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த கேண்டில் ஸ்டிக்கோட நேம் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் அப் டெர்னில் இருக்கும்போது இந்த ஃபார்மேஷன் நடக்கும் அதுவே ஸ்டாக் டவுன் டர்னில் இருந்துச்சுன்னா மார்னிங் ஸ்டார் பேட்டன் நடக்கும் ஐ ஹோப் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை நான் கமெண்ட் பாக்ஸில் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வீடியோன்னு டைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்னாது அதோடய எமோஷனல் பேக்ரவுண்டை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்போ ஈவினிங் ஸ்டார் கேண்டல பற்றி ஸ்டடி பண்ணலாம் ஆஃப்டர் புல்லிஸ் கேண்டில் தேரிசியா டோஜி டைப் பாஸ் கேண்டில் இந்த பாஸ் கேண்டலில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் போத் ஆக்டிவாக இருப்பாங்க இந்த கேண்டில் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குமானா ரிசல்ட் கிடைக்காது நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கோட ட்ரெண்டு நம்மளுக்கு டிஃபைன் பண்ண முடியும் ஆஃப்டர் பாஸ் கேண்டில் தேர் இஸ் ஏ ரெட் கேண்டில் வித் ஹையர் வால்யூம் இப்போ மார்க்கெட் டேரக்ஷன் சேஞ்ச் ஆக போகுது அதாவது அப் ட்ரெண்ட் இருந்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது ஈவினிங் ஸ்டார் கேண்டில் பேட்டனை ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் சொல்லலாம் ஏன்னா இதோட மெயின் பர்பஸ் ஏற்கனவே இருந்த ஒரு ட்ரெண்டை

பெரிய ரெட் கேண்டில் வித் ஹியூஜ் வால்யூம் ஆல்மோஸ்ட் டூ பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்கு டெலிவரி ஆகும்போது எப்படி பேபி மதரோட இடுப்பு எலும்பு தள்ளிட்டு வெளியே வரதோ அதே மாதிரி தான் இங்கே கேண்டில் ஸ்டிக் ப்ரீவியஸ் ரெசிடென்ஸ் லெவல் டுவெண்ட்டி மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆர்எஸ்ஐ சிக்ஸ்டி லெவல் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துருச்சு இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நோ ஆஃபன்ஸ் இப்போ இந்த ஜோன் எந்த ஸ்டேஜில் இருக்கு கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேஜ் ஸ்டேஜ் த்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வரும் வாட் இஸ் நெக்ஸ்ட் மார்க்கெட் இன்னும் எவ்வளோ கீழே போகும் எந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கும்னு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட சப்போர்ட் லெவலில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் ட்ராப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அவுண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செகண்ட் லெவல் சப்போர்ட் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இந்த ரெண்டு லெவலும் பிரேக் டவுன் ஆகி கீழே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் 21,800-22,000 தௌசண்ட் தான் இருக்கும் இது எல்லா சப்ளை ஆன் demand வச்சுட்டு drop பண்ணது ரெண்டாவதாக மார்க்கெட்டோட ரிப்ரேஸ்மெண்ட் லெவல் வச்சுட்டு சப்போர்ட் லெவலில் பார்க்கலாம் அதுக்கு ஃபிபோனாக்கி ரிட்ரேஸ்மெண்ட் செலக்ட் பண்ணுங்கள் ஸ்விங் லோவை செலக்ட் பண்ணுங்க ஸ்விங் ஹையை செலக்ட் பண்ணுங்கள் அப்படியே ட்ரா பண்ணுங்க இப்போ நோட்டீஸ் பண்ணுங்கள் பிபோனாக்கி சிக்ஸ்டி ஒன் லெவலும் நம்ம ட்ரா பண்ண ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் லெவலும் மேட்ச் இந்த வேல்யூ டுவெண்ட்டி இப்போது செகண்ட் லெவல் ரிட்ரேஸ்மெண்ட் லெவலில் பார்க்கலாம் அதுக்கு சுவிங் லோவை செலக்ட் பண்ணுங்கள் ஸ்விங் ஹையை செலக்ட் பண்ணுங்கள் அப்படியே ட்ரா பண்ணுங்கள் இப்போ நம்ம ட்ராப் பண்ண செகண்ட் லெவல் சப்போர்ட்டும் இந்த ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் சப்போர்ட்டும் மோர் ஓவர் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது நல்லா நோட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் ட்ராப் பண்ண சப்போர்ட் லெவல் டிமாண்ட் ஜோனும் செகண்ட் லெவலில் ட்ராப் பண்ண ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் டிமாண்ட் ஜோனும் மோர் ஓவர் சிமிலராகவே இருக்குது இதனால தான் என்னோடய ட்ரேடிங்கில் டெக்னிக்கல் அலலிசஸ் யூஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் யாரோட வியூஸ் நான் பைபாஸ் ஆகாமல் என்னோட ஓன் ட்ரேடிங் ஸ்டைலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே இந்த சப்போர்ட் லெவல் தான் நெக்ஸ்ட் டிமாண்ட் ஜோன் ஆக்டவ் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கேண்டே சொல்ல முடியாது ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ப்ராபபிலிட்டி கேம் இந்த ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வினிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம என்ன லேண்ட் பண்ணுறது பார்த்தோம்னா ஸ்மால் ரீ தான் இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவலில் பற்றி பார்த்தோம் செகண்ட் மும்மூர்த்திகளான பிரைஸ் வால்யூம் அண்ட் மொமெண்டம் பற்றி பார்த்தோம் தேர்ட் பிரைஸ் அண்ட் வால்யூம் காம்பினேஷனை பற்றி பார்த்தோம் ஃபோர்த் கேண்டில் ஸ்டிக் பேட்டர் பற்றி பார்த்தோம் பிஃப்த்

அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஆண்டே நோட்டிகேஷன் வரும் செகண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க இந்த வீடியோ பத்தி பாசிட்டிவா ஒரு கமெண்ட் போடுங்க அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம பண்ற நல்ல விஷயம் போய் சேரணும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் புதுமையான தகவலை பத்தி டீடெயில் ஸ்டடி பண்ணலாம் அண்டில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்